இது தீபிகா அருணுடன் கதை ஓசை. சத்திய சோதனை, மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதம், தமிழில் கல்கி. 4 அத்தியாயம் 18. ஒரு புத்தகத்தின் மந்திர சக்தி. கருமகாமாரியின் பயனாக ஏழை இந்தியர்களிடம் என் செல்வாக்கு வளர்ந்தது. தொழில் பெருகியதோடு பொறுப்பும் அதிகமாயிற்று. புதிய ஐரோப்பியர் சிலருடன் நெருங்கி பழக நேர்ந்ததின் பயனாக புதிய கடமைகள் ஏற்பட்டன. மிஸ்டர் வெஸ்டுடன் பழக்கம் சைவ உணவுச்சாலையில் நேர்ந்தது போல் மிஸ்டர் பாலக்கின் அறிமுகமும் அங்கேதான் ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை நான் உணவருந்திக் கொண்டிருந்த போது மற்றொரு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் தமது பெயர் எழுதிய சீட்டை அனுப்பி என்னுடன் பேச விரும்புவதாக தெரிவித்தார். என்னுடைய மேஜைக்கு வரும்படி அவரை அழைத்தேன். அவ்வாறே வந்து சேர்ந்தார். நான் கிரிட்டிக் பத்திரிகையின் உப பத்திராதிபன். மகாமாரியை பற்றி நீங்கள் பத்திரிகைகளுக்கு எழுதியிருந்த கடிதத்தை படித்தேன். அதிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாயிற்று. இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் சொன்னார். மிஸ்டர் பாலக்கின் கபடமற்ற தன்மை என்னை கவர்ந்துவிட்டது. அன்று மாலையே நாங்கள் ஒருவரையொருவர் நன்கறிந்து கொண்டோம். வாழ்க்கையின் முக்கிய தத்துவங்களை பற்றி எங்கள் கொள்கைகள் ஏறக்குறைய ஒத்தவையாயிருந்தன. அவர் எளிய வாழ்க்கையை விரும்பினார். அவருடைய புத்தி ஒப்புக்கொள்ளும் எதையும் நடக்கையில் கொண்டு வந்துவிடும் அதிசய ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல முக்கியமான மாறுதல்கள் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடித்தவையாகும். இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகைக்கு நாளுக்கு நாள் பணச்செலவு அதிகமாகிக் கொண்டு வந்தது. மிஸ்டர் வெஸ்ட் அனுப்பிய முதல் அறிக்கையே பீதி தருவதாயிருந்தது. அவர் எழுதியதாவது, நீங்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் லாபம் வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. நஷ்டம் வரலாம் என்றும் அஞ்சுகிறேன். கணக்கு புத்தகங்கள் ஒழுங்காக வைக்கப்படவில்லை. நிலுவை ஏராளமாயிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அவற்றை பற்றி திட்டமான விவரம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாம் தலைகீழாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னால் இயன்றவளவு காரியங்களை ஒழுங்குபடுத்த முயல்வேன். லாபம் வந்தாலும் வராவிடனும் வேலை பார்க்கவே போகிறேன். லாபம் வராதென்று கண்டதும் மிஸ்டர் வெஸ்ட் வேலையை விட்டு போயிருக்கக்கூடும். அப்படி செய்திருந்தால் அவர் மீது குற்றம் சுமத்தியிருக்க மாட்டேன். தகுந்த ஆதாரமின்றி லாபம் வரக்கூடிய தொழில் என்று அதை கூறியதற்காக என்னை கடிந்து கொள்ளவும் அவருக்கு உரிமையுண்டு. ஆனால் அவ்வாறு ஒரு வார்த்தையேனும் அவர் சொல்லவில்லை. ஆயினும் இதிலிருந்து நான் எளிதில் பிறரை நம்பிவிடுபவன் என்னும் எண்ணம் அவருக்கு உண்டாகியிருக்க வேண்டும். ஸ்ரீ மதஞ்சித் போட்ட வரவு செலவு திட்டத்தை நான் பரிசீலனை செய்யாமலே ஒப்புக்கொண்டு லாபம் வரும் என்பதாக மிஸ்டர் வெஸ்டுக்கு சொன்னேன் அல்லவா? பொது ஊழியத்தில் ஈடுபட்டவன் தானே ஆராய்ந்து உண்மையென்று தேராத விஷயங்களை சொல்லக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக சத்திய உபாசகன் மிகவும் எச்சரிக்கையுடையவனாயிருத்தல் வேண்டும். தான் நிச்சயமாய் தெரிந்து கொள்ளாத விஷயத்தை பிறர் நம்பும்படி செய்வது சத்தியத்துக்கு ஊறு செய்வதாகும். இதையெல்லாம் இப்போது நான் நன்கு அறிந்திருந்த போதிலும் பிறரை எளிதில் நம்பும் வழக்கத்தை இன்னும் முற்றும் போக்கடித்துக் கொள்ளவில்லை. இதை மிகுந்த மனத்துயருடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆற்றலுக்கு அதிகமாக வேலை செய்துவிட வேண்டும் என்னும் ஆசையே இதற்கு காரணமாகும். இந்த ஆசை என்னை விட என் சகாக்களுக்கு அடிக்கடி அதிக தொந்தரவை அளித்து வந்திருக்கிறது. மிஸ்டர் வெஸ்டின் கடிதம் கிடைத்ததும் நேட்டாலுக்கு புறப்பட்டுச் சென்றேன். மிஸ்டர் பாலக் இப்போது என்னுடைய பூரண நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தார். அவர் ரயில் நிலையத்துக்கு என்னை வழியனுப்ப வந்தார். பிரயாணத்தின் போது படிப்பதற்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். அது நிச்சயமாய் எனக்கு பிடித்திருக்கும் என்று கூறினார். அது ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்ட் என்னும் புத்தகம். அதை படிக்கத் தொடங்கிய பின்னர் இடையில் கீழே வைக்க முடியவில்லை. என் உள்ளத்தை அது முழுதும் கவர்ந்துவிட்டது. ஜோஹானஸ்பர்கிலிருந்து நேட்டாலுக்கு 24 மணி நேர பிரயாணம். வண்டி டர்பனுக்கு மாலையில் போய் சேர்ந்தது. அன்றிரவு எனக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை. அந்த நூலின் லட்சியங்களுக்கிணங்க என் வாழ்வு முறையை மாற்றிக்கொள்ள தீர்மானித்தேன். இதற்கு முன் ரஸ்கினுடைய புத்தகம் ஒன்று கூட நான் படித்ததில்லை. நான் கல்வி கற்ற காலத்தில் பாட புத்தகங்கள் அல்லாமல் வேறு புத்தகமே படித்ததில்லை என்று சொல்லிவிடலாம். உலக வாழ்க்கையில் பிரவேசித்த பின்னரோ படிப்பதற்கு நேரமே கிடைப்பதில்லை. அதலின் புத்தக ஞானம் எனக்கு மிகவும் குறைவென்றே கூற வேண்டும். இதனால் எனக்கு அதிக நஷ்டம் நேர்ந்துவிடவில்லை என்பது என் நம்பிக்கை. படித்தது குறைவாயிருந்தபடியால் படித்ததை கூடியவரை நன்றாக ஜீரணித்துக் கொள்வதற்கு சாத்தியப்பட்டது. நான் படித்த சில புத்தகங்களுக்குள்ளே என் வாழ்வு முறையில் உடனே மாறுதல் உண்டு பண்ணியது அன்டு திஸ் லாஸ்ட் என்பதேயாகும். பிற்காலத்தில் அதை குஜராத்தியில் சர்வோதயா சர்வஜன நலம் என்னும் பெயருடன் மொழிபெயர்த்தேன். ஏற்கனவே என் உள்ளத்தில் உறுதிப்பட்டிருந்த கொள்கைகளில் சிலவற்றை ரஸ்கினுடைய இச்சிறந்த புத்தகத்தில் பிரதிபலித்திருக்க கண்டதாக என் நம்பிக்கை. ஆகையினால்தான் அந்நூல் என் உள்ளத்தை அவ்வளவு தூரம் கவர்ந்ததுமன்றி என் வாழ்வு முறையையும் அடியோடு மாற்றிவிட்டது. மனிதனுடைய இதயத்தில் மறைந்து நிற்கும் நல்ல சக்திகளை விகாசிக்கச் செய்பவனே கவியாவான்.
கவிகளின் இவ்வாற்றல் எல்லார் விஷயத்திலும் ஒரே விதமாக பயன்படுவதில்லை. ஏனெனில் எல்லோரும் ஒரே அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை அன்றோ? அப்புத்தகம் பின்வரும் சித்தாந்தங்களை போதிப்பதாக நான் அறிந்து கொண்டேன். 1. தனி மனிதனுடைய நன்மை சர்வஜன நன்மையில் அடங்கியதாகும். 2. வக்கீலின் உழைப்பும் நாபிதனுடைய உழைப்பும் ஒரே பெருமானமுள்ளவைதான். ஏனெனில் அனைவருக்கும் தங்கள் உழைப்பினால் ஜீவனோபாயம் சம்பாதிக்கும் உரிமை சமமாக உண்டு. உடலை உழைத்து வாழும் வாழ்வே, அதாவது குடியானவனுடைய அல்லது கைத்தொழிலாளியின் வாழ்க்கையே மேன்மையான வாழ்க்கை ஆகும். மேற் சொன்னவற்றில் முதலாவது கொள்கை ஏற்கனவே எனக்கு தெரிந்திருந்தது. இரண்டாவது கொள்கை அவ்வளவு தெளிவாக இல்லாவிடினும் ஓரளவு உதயமாகியிருந்தது. ஆனால் மூன்றாவது கொள்கை என் மனதில் தோன்றியதே கிடையாது. இரண்டாவது மூன்றாவது கொள்கைகள் முதல் கொள்கையில் அடங்கின என்பதை மேற்சொன்ன புத்தகம் வெட்ட வெளிச்சமாக எனக்கு விளங்கச் செய்தது. வெளிச்சம் கண்டதும் நானும் கண் விழித்தெழுந்தேன். இந்த கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வர தயாரானேன். அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம். kadaiosai.com இணையதளம் மூலமாக உங்கள் கருத்துக்களையும் நன்கொடையையும் அளிக்கலாம். இது தீபிகா அருணுடன் கதையோசை.